இனப்பெருக்கத்தின் தத்துவத்தை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த இனப்பெருக்கம் தான் எறும்பு முதல் எல்லா ஜீவராசிகளும். ஆக அதிலும் அது குற்றமில்லாத யோனின்றார். கருவாய் கருவாயில் குற்றம் இருக்கக்கூடாது. ஓனமில் யோனி உள்வினை பிழைத்தும் மாண்டுடைய பிறப்பினில் மாதா உதரத்து வந்துட்டார். மற்ற ஜீவரை சொல்லிட்டு மாண்டுடைய பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும் வந்துட்டார். மானுடைய பிறப்பினில் மாதா உதரத்து. மாதா உதரும்போது எல்லாத்துக்கும் தெரியும், தாயுடைய இந்த உடம்பு வந்து தாய் உடம்பு, மாதா உதரன்னு சொன்னார். மானுடைய பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும். குற்றமற்ற கிருமியாக இருக்கணும். இது சொன்னால் என்ன ஆகும், கருப்பையில் பாசம் பிடிச்சிருக்கும். இந்த தூரம் ஆகாமல் என்ன செய்யும், கருப்பையில் போய் அந்த பாசம் பிடிச்சிருக்கும். பாசம் பூஞ்சக்காது ஒரு வகையான பாசன் அழுக்கு, பசன் அழுக்கு. என்ன செய்யும், சுக்கிலம் உள்ளே பாஞ்ச உடனே சுக்கிலம் உள்ளே செல்லும்போது அது கருதரிக்காமல் செஞ்சிடும். உள்ளே புழு இருக்கும், கருப்பை பையில் புழு இருக்கும், சுக்கிரத்தெல்லாம் சாப்பிட்டு போயிடும். இன்னும் சில பெண்களுக்கு வெள்ளைப்படும், அவர்களுக்கு உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். சுக்கிலத்திலும் சுரணத்திலும் சமமான வெப்பம் இருந்தால் அன்றி கருதரிக்காது. அது ரெண்டும் சமமாக இருக்க வேண்டும். இருவருக்கும் உடல் ஒரு கொள்ளும் காலத்தில் இருவருக்கும் சேரும்போது ஒரே வெப்பநிலை இருக்கணும். ஆண் சிக்கலம் வெப்பம் மிகுதி இருந்தால் அணுக்கள் செத்து போகும். பெண்ணோட கருமுட்டைக்கும் அதான் கணக்கு. அந்த கணக்கு வெப்பம் சம ஒரு 25 டிகிரி 30 டிகிரி இருக்குன்னா அந்த 30 டிகிரி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் கருதரிக்கும். ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும். இன்னும் துஷ்ட கிருமியெல்லாம் கருப்பையில் இருக்கும். அந்த கிடையாது வெள்ளையை உண்டு பண்ணக்கூடிய கருமிகள் இந்த சுக்கிரத்தின் கிருமியை கொண்டு விடும். சிக்கலத்தின் நல்ல கிருமியை கொண்டு விடும். ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும். குற்றமற்ற கிருமி, குற்றமற்ற கிருமிக்கும் உள்ளே இருக்க போராட்டத்தின் இடையிலே இந்த கரு தரிக்கும். ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும் அவர் சொல்றார். மானுட பிறப்பினில் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும். ஒரு மதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும். அவர் வந்துட்டார். அப்படியெல்லாம் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டார். அப்படியெல்லாம் அங்கேருந்து போராட்டங்கள் உள்ள கிருமிகளுக்கும் அசுத்த கிருமிகளுக்கும் சுத்த கிருமிகளுக்கும் போராட்டம் நடந்து நல்ல கிருமி வெற்றி பெற்றது. ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும். இது நிறைய இருக்குது விளக்கம். இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும். இருமதி ரெண்டு மத மாதத்தில் சொன்னார். குற்றமற்ற கிருமியும் குற்றமுள்ள அசுத்த கிருமியும் சுத்த கிருமியும் போராட்டம் நடந்து அதில் வெற்றி பெற்று விட்டேன். அடுத்து ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும். இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும். இருமதி இரண்டு மதி இரண்டு மாசம் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.